வணக்கம் நண்பா. நோஃபேப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்க நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். இன்றைக்கான வீடியோவில்ங்க நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி இந்த வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரலான்னு தான் நினச்சேன். பட் சில பல காரணத்துக்காகவும் நான் வேறு நிறைய டாபிக்ஸ் பேசிகிட்டு இருந்ததுக்காகவும் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் இன்றைக்கி நான் இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட கொண்டே வந்தாகணும்னு சொல்லிட்டு தான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்டான வீடியோங்க. நோஃபேப்பில் இருந்தாலும் சரி, நோஃபேப்பில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்குங்க, இது எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நோஃபேப்பில் இருக்கவங்களுக்கு. பட் எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, நான் எதிர்பார்த்த பெனிஃபிட் எனக்கு கிடச்சிருச்சுங்க இந்த நோஃபேப்பில். ஸோ நான் அதுதான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல் இருக்கும். நோஃபேப்பில் இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்குங்க, நிறைய விதமான பெனிஃபிட் கிடைக்கும். எல்லாமே ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஆனால் எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்குங்க, அதை முதல்ல சொல்லிடுறேன். ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் என்னடா சிம்பிளாக சொல்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்க எல்லா மனிதர்களுமே இந்த சந்தோஷத்தை நோக்கி தான் நம்ம தினமும் இந்த போர்க்களம் நிறைந்த உலகத்தில் வந்து போராடிட்டு இருக்கோம். இந்த நோஃபேப்புக்கு முன்னாடி நான் எப்படி தெரியுங்களா இருந்தேன், ஒரு சிடுமூஞ்சு மாதிரி இருந்தாங்க, ஒழுங்காக பேச மாட்டேன். என் கண் முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹாப்பியாக நடந்தாலுமே, அதாவது நாம் வந்து ஹாப்பி ஆகிற விஷயங்கள் ஏதாவது ஆப்போசிட்டில் நடந்தாலுமே அதை நான் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டேன். எந்த ஒரு விஷயத்தையுமே நான் வந்து ரசிக்க மாட்டேன். இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காமெடி நடக்கும், நம்ம ரோட்டில் போகும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஏதோ ஒரு சில பேர் வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை வீட்டில் சண்டை வந்துட்டு இருக்கும், அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நம்ம ரோட்டில் போகும்போது நம்ம வந்து ஃபன்னியெல்லாம் பார்ப்போம். இல்லைனா யாராவது ட்ரிங்க்ஸ் இது பண்ணிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அதில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும், ஒரு ஃபன்னாக இருக்கும். ஆனால் நான் அதெல்லாம் ரசிக்காமல் என்னோட மென்டாலிட்டியே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு டிப்ரெஷன் அந்த மாதிரி இருந்துச்சுங்க முன்னாடி. ஆனால் இப்போது என்னோடய மைண்ட்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப காமாக, ரொம்ப பொறுமையாக இருக்குங்க. நான் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலுமே, ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதை வந்து நான் பொறுமையாக அப்சர்வ் பண்ணுறேன், ரொம்ப ரசிக்கிறேங்க, ரொம்ப ரொம்ப ரசிக்கிறேன். முன்னாடியெல்லாம் குழந்தைங்களாம் சிரித்தாங்கன்னா நானும் சிரிப்பேன், ஆனால் அது அப்புறம் அப்படி விட்டுருவேன், போயிடுவேன். ஆனால் இப்போல்லாம் ஏதோ ஒரு குழந்தை என்னை பார்த்து சிரிச்சதுன்னா அதுக்கிட்ட பேசணும், தூக்கி கொஞ்சணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குங்க. என் லைஃப்பில் வந்து எந்த ஒரு செயலுமே நடக்காட்டியுமே, எந்த ஒரு விஷயமே நடக்காட்டியுமே நான் வந்து ஹாப்பியாக இருக்கேங்க. எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு, ஏதோ ஒரு செயல்பாடு நடந்துச்சு, அது எனக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்தா நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அது வந்து எனக்கு வந்து லாஸ் கொடுத்தாலும் ஓகே, எனக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்தாலும் ஓகே, என்னை வந்து கஷ்டப்படுற விஷயங்களாக இருந்தாலும் ஓகே, அதில் நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னா அதில் நான் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாங்க. எஸ், அதில் எனக்கு வந்து ஒரு ஹாப்பி கிடைக்குது, ஒரு சந்தோஷமாக தாங்க என் லைஃபே இருக்குது. நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் சந்தோஷமாக இருக்கிறேன்னு யோசிக்கும் பொழுது எனக்கு இந்த நோஃபேப்பு தான் அப்படின்ட்டு ஒரு புரிதல் கிடைச்சிது. ஸோ நம்மளை மாதிரி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், அவங்க லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த சேனலே அதுக்காக தான் நான் மேக் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கேன். நிறைய நண்பர்கள் எனக்கு கிடைச்சிருக்கேன், எனக்கு அதுவே ஒரு பெரிய பெரிய சந்தோஷங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்லேருந்து எனக்கு ஒவ்வொரு சந்தோஷம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு நானே சந்தோஷமாகிக்கிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக நானே சந்தோஷமாக இருக்கிறேன். அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து ஏற்படுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து நான் ரசிக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து நம்ம யூடியூப் சேனல், நிறைய நண்பர்கள் நமக்கு இருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ அது எனக்கு இன்னமும் ப்ளஸ் பாயிண்டாக, இன்னமும் எனக்கு ஒரு ஹாப்பி கொடுக்குதுங்க. ஸோ நான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நான் இனிமேல் நிறைய வீடியோஸில் வந்து எனக்கு வந்து குட்டி 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 எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது, குட்டி 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 பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா கிடச்சிருக்குது, பெரிய பெரிய பெனிஃபிட்ஸ்லாம் கிடச்சிருக்குது. நான் எல்லாமே இனிமேல் வரப்போகிற வீடியோஸில், அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் வந்து கண்டிப்பாக கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து டெய்லியுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. நான் வந்து அப்படி தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் டெய்லியுமே அப்லோட் பண்ணுற புது புது வீடியோஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா அதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்காக நான் கொண்டு வரேங்க. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நான் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.